நெத்திலி கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். மூணு தக்காளி பழம் வெட்டி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். 10 பட்டை மிளகாய். இதுக்கு வந்து இது தான் தேவை. நெத்திலி வந்து பொரிக்க போறேன். நெத்திலி பொரிக்கணும், பட்டை மிளகாய் பொரிக்கணும், தக்காளி பழம் வறுக்கணும். 3 ஜாமா தான். உப்பு வந்து ஒரு பாதி போட்டுக்கலாம், ரொம்பவும் போடக்கூடாது. உப்பு நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். நான் இப்போ எடுக்க போகிறேன். வெறுங்க எடுத்துட்டேன், நல்லா பொரிஞ்சிருச்சு நெத்திலி. இப்போ வந்து பட்டை மிளகாய் போட போகிறேன். வெங்காயம் போடக்கூடாது, பட்டை மிளகாய். பட்டை மிளகாய் வந்து கொஞ்சம் சோப்பாகணும். கொஞ்சம் சோப்பாகணும், கொஞ்சம் செவந்தரணும். அப்போ தான் இடிக்க சின்னாங்க இருக்கும். செவந்த கலர் ஆயிருச்சுல, அப்போ எடுத்துடணும். இதை எடுக்கிறேன். இப்போ வந்து தக்காளி பழம் போட போகிறேன். தக்காளி பழம் வதங்கணும், நல்லா வதங்கணும், நல்லா குழைய வதங்கிடணும். அப்போ தான் அந்த அந்த சம்பளுக்கு நல்லா இருக்கும். இப்போ அடுப்பு அடைச்சிட்டேன், எடுக்க போகிறேன். எடுக்கிறேன். இதை வந்து நல்லா இடிக்கணும், வச்சு இடிக்கணும். வந்து நெத்திலி போட்டு இடிக்கணும். நெத்திலி இடிச்சுட்டு அப்புறம் வெங்காயம் இடிக்கணும். ஏன்னா நெத்திலியில் உப்பு இருக்கும். இந்த பாருங்க, அதையும் போட்டு இடிக்கணும். வெங்காயம் போட்டுருவேன். இந்த ஒரு வெங்காயம், ஒரு வெங்காயம் அதில் போட்டு இடிக்கணும். மூணு தக்காளி பழமும் அப்படியே போட்டுடணும். அதையும் போட்டு இடிக்கணும். நல்லா இடிக்கணும், மஞ்சிடணும். அப்புறம் தான் எடுக்கணும். இப்போ எடுத்து போகிறேன். நல்லா மஞ்சிருச்சு. அது ஒன்று தண்ணு கொட்டிக்கிட்டு இருக்கோம். இதை எடுக்க போகிறேன். சாம்பாருக்கு சாப்பிடலாம், சும்மா ரசத்துக்கு சாப்பிடலாம், சும்மாவும் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும். இடி சம்பால செஞ்சு முடிச்சாச்சு. உங்க வீட்லயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.